அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். ராஜயோகம் ஏற்பட நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜை. அன்பானவர்களே, நவராத்திரி காலம் ஆரம்பித்து விட்டது. இந்த நவராத்திரி காலத்தில் சிறப்பான வழிபாடுகளை தினம் தினம் செய்யுங்கள். அம்பாளின் பரிபூர்ணமான அருளோடு நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்ல பொருளாதார நிலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தினம் தினம் வழிபாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு. நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு என்று செய்ய வேண்டும். 27/9/2022 புரட்டாசி 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நவராத்திரி இரண்டாம் நாள் வழிபாடு செய்யணும். இரண்டாம் நாள் நாம் துர்கா தேவியை ராஜராஜேஸ்வரியாக கௌமாரியாக வணங்குகின்றோம். ராஜ ராஜேஸ்வரியாக கௌமாரியாக. இந்த வடிவம் அசுரனை வெல்வதற்காக போருக்கு புறப்படும் ஒரு வடிவம். இந்த வடிவத்தை நாம் முறையாக வணங்கும் பொழுது, அம்பாளை முறையாக நாம் வணங்கும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். வாக்கு பலிதம் ஏற்படும், வாக்கு வன்மை மேம்படும், ராஜயோகம் ஏற்படும், எப்பேற்பட்ட எதிரி பிரச்சனையாக இருந்தாலும் தீரும், போராட்டக்களமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையாக மாறும், நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த இடத்துல இந்த வாக்கு வன்மைன்னு சொன்ன இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியங்க. நாம் என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தையில் ஒரு தூய்மை இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும். நாம் பேசுவது நடக்கணும், நாம் சொல்கிறது நடக்கணும். அதை தான் வாக்கு வன்மை, வாக்கு பலிதம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வாக்கு வன்மையும் வாக்கு பலிதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை இந்த இரண்டாம் நாள் பூஜை. இந்த இரண்டாம் நாள் பூஜை செய்ய உகந்த நேரங்களை சொல்லுகின்றேன், எழுதி கொள்ளுங்கள். பொதுவாகவே நவராத்திரி பூஜையை மாலை நேரத்தில் செய்கிறது தான் சிறப்பு. வேலைக்கு போகக்கூடிய சகோதர சகோதரிக்காக காலை நேரத்தை நான் சொல்கிறேன். காலை 6 மணிலிருந்து 8:45 இரண்டாம் நாள் பூஜை செய்யலாம். மாலை செய்கிறவங்க மாலை 5:30 இரவு 9:30 இரண்டாம் நாள் பூஜையை செய்யலாம். என்ன மலர்களை பயன்படுத்தணும் அப்படின்னா, மருவு இலை அல்லது முல்லை மலர் அல்லது துளசி இலை, இதில் எது கிடைத்தாலும் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரசாதமாக புளியோதரை, கருப்பு கொண்டை கடலை சுண்டல் மற்றும் மாம்பழங்கள் மற்றும் லட்டு, இது அத்தனையுமே நீங்கள் சிறப்பு நைவேத்தியமாக வையுங்கள். தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். கோலம் போடுவது கோதுமை மாவினால் கட்டம் வகையான கோலங்களை போடலாம். கோதுமை மாவினால் கட்டம் வகையான கோலங்கள். இந்த கோலம் என்பது பூஜை அறையில் போட வேண்டிய கோலம், வாசலில் போடுற கோலம் நினச்சிக்க வேண்டாம். பூஜை அறையில் நீங்கள் போடக்கூடிய கோலம் கோதுமை மாவினால் கட்டம் வகையான கோலங்களை போட வேண்டும். உகந்த நிறம் மஞ்சள் நிறம். அன்று சுமங்கலி பெண்களை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் சுமங்கலி பெண்களுக்கு மாம்பழம், புளியோதரை மற்றும் மஞ்சள் நிற துணிகளை தாம்பூலமாக நீங்கள் தரலாம். கருங்காலி சூளம் வைத்து அல்லது பித்தளை சூளம் வைத்து சிறப்பான பூஜை செய்கிறவங்க உங்கள் சூளத்துக்கு மருதாணி இலைகளை கொண்டு மாலை தொடுத்து அந்த மாலையை சூளத்துக்கு அடைவித்து பொட்டு பூக்கள் வைத்து அந்த சூளத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் ஒரு தயிர் வடை வைங்க. தயிர் வடை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும். ஆனந்த ஒளி அறக்கட்டளை சார்பாக சூளம் வாங்கியிருக்கவங்களுக்கு இரண்டாம் நாள் மந்திரம் அப்படின்னு தனியாக கொடுத்துருப்பேன். அந்த இரண்டாம் நாள் மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜையை சிறப்பாக பண்ணுங்கள். சூளத்திற்கு மருதாணி இலைகளை கொண்டு மாலை அணிவித்து தயிர் வடையை நைவேத்தியமாக சூளத்திற்கு பிரத்யேகமாக ஒரு இலை விரித்து வைக்கணும். அது கூட போய் மாம்பழங்களை வைப்பதாக இருந்தாலும் சிறப்பாக வைக்கலாம். இந்த இரண்டாம் நாள் சூள பூஜை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கும், வாக்கு வன்மையை மேம்படுத்தும், ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இந்த வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன், ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சூள பூஜை. நவராத்திரி இரண்டாம் நாள் இவ்வாறு சிறப்பாக பூஜை செய்யுங்க. சுவாமி, எங்களிடம் சூளம் இல்லை, உங்கள்கிட்ட நாங்கள் சூளம் வாங்கலை அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுந்ததென்றால், சூளம் இல்லாதவர்கள் பொதுவாக குழு வைத்து இரண்டாம் நாள் பூஜை செய்பவர்கள், ஓம் கௌமாரி தேவியே நமோ நம, ஓம் ராஜேஸ்வரியே நமோ நம, இந்த 2 வரி மந்திரத்தை 108 முறை சொன்னால் போதும். ஓம் கௌமாரி தேவியே நமோ நம, ஓம் ராஜராஜேஸ்வரியே நமோ நம என்று இந்த மந்திரத்தை சொல்லி நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜை செய்யுங்கள். இரண்டாம் நாள் பூஜைக்கு
சூலம் வைத்து வழிபடுபவர்களுக்கு ஏற்கனவே மந்திரம் தரப்பட்டுள்ளது. அந்த மந்திரம் சொல்லி முடித்த பிறகு இந்த மந்திரத்தையும் சொல்லலாமானால் தாராளமாக சொல்லலாம். அல்லது உங்களுக்கு தெரிந்த எந்த அம்மன் மந்திரங்கள், அம்மன் பாடல்கள் எதனாலும் நீங்கள் பாடலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. இவ்வாறு நவராத்திரி இரண்டாம் நாள் பூஜை செய்து நீங்கள் அத்துணை பேரும் தேவியின் அருளுக்கு பாத்திரமாகும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக பதில் தரேன். அன்பானோடய வருகின்ற தீபாவளி நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தீபாவளியாக இருக்கும். காரணம், இந்த தீபாவளிக்கு பச்சைக்கூடு ராஜவசிய பூஜை, பச்சைக்கூடு ராஜவசிய பூஜைன்னு ஒரு அற்புதமான ஒரு புது வகையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சங்கு வச்சு பூஜை பண்ண போகிறோம். இந்த பூஜை நேரடியாக நீங்கள் சங்கு பதிவு பண்ணக்கூடிய அத்துணை பேருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி இந்த பூஜை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்படும். இதை பற்றிய விளக்கம் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பச்சை கூடு சங்கு, அது உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். குறைந்த அளவு சங்குகளே உள்ளது. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருகின்ற 2023 வருடம் வருடம் முழுவதும் தினம் தினம் உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுவதற்காக ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குரூப்பை தொடங்க போகிறேன். அந்த குரூப் பற்றிய விளக்கம் என்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.